பி லேட்டஸ்ட் நியூஸ். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவரை கண்டித்து திருவண்ணாமலையில் ஆர்ப்பாட்டம். ஏன் எதற்கு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி கணினி ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம் ஆகிய சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கணினி ஆசிரியர் சங்க மாவட்ட தலைவர் ராஜா தலைமை வழங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் பாலமுருகன், மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன், மாவட்ட துணைச் செயலாளர் திவாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் ராஜன் பாபு அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் காணொலி கூட்டங்களில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்களை கண்ணிய குறைவான வார்த்தைகளால் உரிமையில் பேசி மிரட்டுவதை நிறுத்த வேண்டும், 12 மணி நேரத்திற்கு மேல் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு உழைப்பூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் போலூர் வட்டத்தலைவர் பாலாஜி, மாவட்ட துணைச் செயலாளர் இளங்கோ, செய்யாறு வட்டத்தலைவர் ரூபேஷ்குமார், பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில துணைத்தலைவர் முருகன், தொழிற்கல்வி ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில பொதுச் செயலாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்க மாநில அமைப்பு செயலாளர் வெங்கட்ராமன் சிறப்புரையாற்றினார். சங்க நிர்வாகிகள், கணினி ஆசிரியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொருளாளர் தர்மசாகர் நன்றி கூறினார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.